வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்துஸ் வைல். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டெஸ்டிங் வைரல் ஹேக்ஸ் பார்ட் 4. சோ இந்த वीडियोस வந்து நிறைய பேருக்கு பிடிக்குது. சோ அதனால தான் இன்னைக்கு வந்து பார்ட் 4 வந்து நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு வந்து குறிப்பா என்ன மாதிரியான ஹேக்ஸ் வந்து நான் ட்ரை பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஹேக்ஸ். சோ வாட்டர்மெலன் வச்சு நிறைய ஹேக்ஸ் இருக்கு. அது வந்து கட் பண்றதுக்கு சோ இந்த மாதிரி நிறைய ஹேக்ஸ் இருக்கு. சோ அந்த ஹேக்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முழு வாட்டர்மெலன் வந்து கட் பண்றதுக்கான ஒரு ஹேக். சோ இந்த ஹேக் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்றது பார்க்கலாம். இந்த ஹேக்ல வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் வந்துட்டு கத்தி வச்சு கட் பண்ண முடியல, பட் வந்து காயின் வச்சு கட் பண்ணலாம் அப்படினு வந்து சொல்றாங்க. ரொம்பவே கேக்குறதுக்கு வந்து ஃபன்னியா இருக்கு. சோ கண்டிப்பா வந்து இது ட்ரை பண்ணனும் தோணுது. சோ இப்போ வந்து ட்ரை. சோ இங்க வந்து நம்மட வாட்டர்மெலன் இருக்கு அண்ட் காயின் புது ஆயுதம். சோ இத வச்சு வந்துட்டு கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி உள்ள போனே தெரியல. சோ ஃபர்ஸ்ட் ஹேக் வந்து ட்ரை பண்ணியாச்சு. நீங்களே வந்து பாத்திருப்பீங்க கண்டிப்பா வந்து அது கட் பண்ணவே முடியல. கத்தி வச்சு வந்து நம்ம ஈஸியா கட் பண்ணிடலாம், பட் வந்து காயின்ஸ் வச்சு கண்டிப்பா கட் பண்ண முடியாது. சோ இந்த ஹேக் வந்துட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கல. சோ இந்த ஹேக்குக்கு ஒரு தம்ஸ் டவுன். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஹேக் வந்து என்னன்றது பார்க்கலாம். இந்த ஹேக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர்மெலனை வந்து நம்ம நூல் வச்சே வந்துட்டு கட் பண்ற மாதிரியான ஒரு ஹேக் தான் இவங்க வந்து காட்டியிருக்காங்க. சோ நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்து அவங்க காட்டின மாதிரியே வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ அண்ட் வந்து இங்கே என் கையில் வந்து நூல் இருக்குது. இப்போ வந்து இதை வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இந்த மாதிரி இதை வந்து என் கையில் வந்து சுற்றிக்கிட்டேன். இப்போ வந்து இதை வச்சு கட் பண்ணலாம். சூப்பராகவே வந்து கட் பண்ணுது. பட் வந்து அந்த ஒயிட் பார்ட்டில் வந்து நம்மளோட இந்த நூல் பட்டுச்சுன்னா வந்து அந்தளவுக்கு கட் பண்ணல. ஸோ செகண்ட் ஹேக்கும் வந்து ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இந்த ஹேக்கோட ரிசல்ட் வந்து ஸோ இதுதான். ஸோ சூப்பராக வந்திருக்கு. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நைஃப் வச்சு கூட நம்மளால வந்து இந்த அளவுக்கு வந்து கட் பண்ண முடியாது, பட் நூல் வச்சு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கட் பண்ணியிருக்கு. அண்ட் வந்து இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு டைம் சேவிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த ஹேக்குக்கு வந்து ஒரு தம்ஸ். அடுத்த ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து வாட்டர்மெலன் கட் பண்ணுறதுக்கான ஒரு ஹேக் தான். ஸோ இந்த ஹேக்கில் வந்து இந்த மாதிரி இந்த மூணு சைட்லேயும் வந்து வாட்டர்மெலன் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நடுவில்லாம் கட் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து இது கட் ஆகி வந்துடுது அதுக்கப்புறமா. ஸோ இந்த ஹேக் வந்துட்டு இப்போ ட்ரை பண்ணலாம். அதே மாதிரியே வந்து வாட்டர்மெலன் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இந்த மூணு சைட்லேயும் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அவங்க காட்டின மாதிரி இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சைட்ஸில் வந்து கட் பண்ணாங்க. பட் வந்து நான் எடுத்திருக்க வாட்டர்மெலன் வந்து அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இல்லை அவங்க காட்டின வாட்டர்மெலன் மாதிரியே. ஸோ கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு இந்த நடுவில் இருக்கிற அந்த பார்ட் அந்த வாட்டர்மெலனில். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு விழுது. இதுக்கு மேலே வந்துட்டு வாட்டர்மெலன் மேலே நம்ம கை வச்சு எடுத்து போடுற மாதிரி தான் இருக்குது இந்த ஹேக்கில். ஸோ இந்த ஹேக்கும் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஹேக்கோட ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேக் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகுது, பட் வந்து அவங்க காட்டின மாதிரியே வந்து ஒர்க் ஆகலை. ஸோ ஓரளவுக்கு வந்து நம்மளால இதை வச்சு கட் பண்ண முடியும் இந்த ஹேக் யூஸ் பண்ணி. ஸோ இந்த ஹேக்குக்கு வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான். இதுக்கு தம்ஸ் அப்பும் கிடையாது, தம்ஸ் டவுனும் கிடையாது. இது வந்து ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு ஹேக் தான். நெக்ஸ்ட் ஹேக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலனே வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வந்து கட் பண்ணுற மாதிரியான ஒரு ஹேக். ஸோ இந்த ஹேக் வந்து என்னன்றது பார்க்கலாம். ஸோ இந்த ஹேக்கில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு சைடில் இருக்கிறதையும் வந்து தனியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அந்த ரெட் கலரில் வாட்டர்மெலன் இருக்குல்ல அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த மிடில் இருக்க பார்ட்டை வந்து கட் பண்ணால் அது வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு வருன்ற மாதிரியான ஹேக் தான் இது. ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு அதே மாதிரியும் இந்த வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ரெண்டு சைடில் இருக்கிறதையும் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அந்த வாட்டர்மெலனோட அந்த ரெட் பார்ட்டை மட்டும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்களும் கட் பண்ணாங்க. இதுக்கப்புறமா வந்து இந்த சைடில் வந்து இந்த மிடலில் வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி. பட் வந்து அவங்க காட்டினதில் வந்து ஒரு வளைவாக இருந்துச்சு, நம்ம காட்டினதில் அது இல்லவே இல்லை நம்ம கட் பண்ணதில். ஸோ இதுக்கப்புறமா வந்து ஓகே இப்போ வந்து நம்ம அதே மாதிரியே வந்து கட் பண்ணி பார்க்கலாம் ஹார்ட் மாதிரி வருதான்னு. இந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு வந்திருக்கு. ஹார்ட் மாதிரிலாம் வரவே இல்லை சுத்தமாக. ஏன்னா அவங்க கட்டினதில் வந்துட்டு அந்த சைடில் வளைவு மாதிரி இருந்துச்சு. இது வந்துட்டு நார்மலாக வாட்டர்மெலனில் இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இந்த ஹேக்கோட ரிசல்ட்
என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கரெக்டா கட் பண்ணலையா அல்லது வந்துட்டு இந்த ஹேக்கு இந்த மாதிரி தான் வருதுன்னு எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. பட் வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹேக் கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகாதுன்னு தான் தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கட் பண்ணும் போதே வந்து எனக்கு அது தோணுச்சு, இந்த ஹேக் இது வந்து எப்படி நம்ம கட் பண்ணாலும் இது வந்து ஹார்ட் ஷேப்ல வந்து வர மாதிரி எனக்கு வந்து தோணல. ஸோ இந்த ஹேக்குக்கு வந்து கண்டிப்பா ஒரு தம்ஸ் டவுன். ஸோ இன்னைக்கான ஹேக் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிக்கிறேன். இந்துஸ்வல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஸோ அப்பதான் வந்து நான் இப்பெல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றதும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். என்னோட வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். டில் தென் பை ஃப்ரம் இந்தோ, பை.